சிஎஸ்கே அகாடமி தொடங்கி வைக்கிறதுல எனக்கு மிகவுமே ஒரு ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம். 12வது சிஎஸ்கே அகாடமி தமிழ்நாடுல, ஐ திங்க் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு ஊர்லேயும் மூணு முடுக்கில் இருக்கிற ஒளிஞ்சிருக்கிற ஒரு டேலண்ட்ஸு திறமைகளைக்கான ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஃபெசிலிட்டிஸ், நல்ல கோச்சஸ் எல்லாமே அமைச்சு தராங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒரு பிராண்டோட இன்வால்வாக இருக்கிறது இந்த கிட்ஸுக்கெலாம் ஒரு பெரிய பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூடிய விரைவிலேயே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வர்றதுனால மதுரையிலேருந்து ஒரு ஒரு நல்ல கிரிக்கெட்டர் மிகவும் வளர்ந்து அடுத்தது சிஎஸ்கேக்கே விளாடி ஐபிஎல் விளாடி அடுத்த லெவல் இந்தியாவுக்கும் விளாடினா அதுதான் ஒரு உண்மையான வெற்றி. அந்த நாள் இன்னும் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உழைப்பு தாங்க ஒரே ஒரு விஷயம். ஐ திங்க் நீங்கள் உங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே ஒரே பதில் எனக்கு தெரிஞ்சு, உழைப்பே உயர்வு. ஐ திங்க் நான் வந்து வளர்ந்தது சின்ன வயசுலேருந்து விளாடி எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே கற்றுக் கொடுத்தது இந்த கிரிக்கெட் தான். ஐ திங்க் நீங்கள் ஒரு ஒரு ஸ்போர்ட் எடுத்துட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வேல்யூஸ் அப்படின்றது டெஃபினட்டாக ஆட்டோமேட்டிக்காக வரும். வெற்றி தோல்வி அதை எப்படி நீங்கள் சமமாக வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிறீங்க வளர்கிறீங்க அப்படின்றது தான். நான் எப்போதுமே வந்து கோச்சிங்லேயும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், வாழ்க்கையில் செட்பேக் அப்படின்றதே கிடையாது, ஃபீட்பேக் ஒண்டி தான். ஃபெயிலியர்னால் அதுலேருந்து ஃபீட்பேக் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. நல்லது நடந்ததுன்னா ஓகே, அதில் என்ன பண்ணிங்களோ அதையே திருப்பி பண்ணுங்கள். பட் ஃபெயிலியர் நடந்ததுன்னா ஃபீட்பேக் எடுத்துகிட்டு முன்னேறுங்க, அதுதான் அவ்வளோதான். அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஐ திங்க் கிரிக்கெட் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேங்க. ஐ திங்க் நீங்கள் எதுலேயுமே வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஃபுல் கமிட்மெண்ட் தேவை, அண்ட் உழைப்பு டெஃபினட்டாக தேவை, உழைப்பே உயரும். அதுக்கு என்ன இப்போ அதனால ஒன்று நல்லது கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் மக்கள் நிறையா T20 தான் விரும்புகிறாங்க, நிறையா பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது எஸ் T20 இந்தியாவுக்கே பார்த்தீங்கன்னா T20 ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் இன்னும் கூட நிறையா பிடிச்சிருக்கு. மக்கள் வந்து ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற பொறுமை இருக்குது, அவங்க அதை நிறையா வரவேற்கிறாங்க. பட் இந்தியா பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மோர் அண்ட் மோர் T20 கிரிக்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா மக்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு. நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் சொல்கிறதா மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க, நிறையா பார்க்குறாங்க. ஈவினிங் 7 மணிக்கு வந்து டிவியை பார்த்து ஒரு போட்டு ஒரு மேட்சை பார்க்க முடியுது, 10 மணிக்குள்ளே முடிஞ்சிருது. ஒரு டெஸ்ட் மேட்ச் நடுவில் மண்டே அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி 9:00-5:00 யாருக்கு நேரம் போய் பார்க்குறது, இதுதான் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வேறு எந்த ரீசனும் இல்லை. ஸ்பான்சர்ஸ் நிறையா வராங்க, விரும்புகிறாங்க. கிரிக்கெட்டுன்றது ஒரு இண்டஸ்ட்ரி, எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து அது ஒரு நிறையா பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு தருது, நிறையா கமர்ஷியலாக உள்ள வர வர அது ஒரு இண்டஸ்ட்ரி ஆகிட்டு வருது. ஸோ இண்டஸ்ட்ரி எங்கே கமர்ஷியலாக வயபிளாக இருக்கோ அங்கே தான் அதுதான் பண்ணுறாங்க. ஸோ T20 கிரிக்கெட்ன்றது அதுவும் ஒரு ஃபார்மேட் தான். ஒரு ஒரு ஃபார்மேட்டுக்கு அதிகமான கிடைக்கும் போது ஒரு ஃபார்மேட் கொஞ்சம் பேக் சீட் வாங்குது, டெஸ்ட் கிரிக்கெட் வாங்குது. பட் உலகம் நம்மளை சுற்றி மாறிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் கிரிக்கெட்டும் மாறிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.